பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஸ்டைல் இன் இந்தியா டெக்ஸ்டைல் இந்தியா ஷாப் பண்ண ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் டிநகர் சென்னை பதினேழு

ஏற்பட்ட உயிரிழப்போரின் எண்ணிக்கை கடந்த ஓராண்டில் இல்லாத அளவுக்கு கடந்த வாரத்தில் குறைந்துள்ளது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பு நாடாக பெரும்பான்மை ஜனாதிபதி அப்துல் கலாமின் தொண்ணூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு பல தலைவர்கள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ அப்துல் கலாமின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் என்று

நீலகிரியில் நான்கு பேரை கொன்ற அச்சுறுத்திய டி டுவெண்டி த்ரீ புலியை தேடும் பணிகள் இருபத்தி ஒரு நாட்களாக நடந்து வந்தது இரண்டு முறை மயக்க ஊசி செலுத்தியும் தப்பிய புலியை இன்று அதிகாரிகள் உயிருடன் பிடித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் உலகில் உள்ள நூற்றி பதினாறு நாடுகளிலும் உலகில் பசியால் வாடுபவர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது உலக நாடுகளின் பசிப்பட்டியலில் தொன்னூத்தி நான்காவது இடத்தில் இருந்த இந்தியா ஒரே ஆண்டில் நூற்றி ஓராவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது ரவுடி பிக்சர் சார்பில் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இணைந்து தயாரிக்கும் ஊர்குருவி படத்தில் கவின் கதாநாயகனாக நடிக்க உள்ளார் இந்த படம் ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் ராணுவ அதிகாரி உள்பட இரண்டு வீரர்கள் இன்று காலை தீவிரவாதிகளுடனான சண்டையில் கொல்லப்பட்டனர் பஞ்சாப் மாவட்டத்தின் மேந்தார் பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்களை நோக்கி தீவிரவாதிகள் புதன்கிழமை காலை துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் இந்த துப்பாக்கி சூடில் ஒரு ராணுவ அதிகாரி மற்றும் ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது இளம் வீரர்கள் பெரிய ஷாட் அடித்து அவுட் ஆகி அணியை அந்தரத்தில் விட்டுவிடுகின்றனர் டெல்லி போட்டியில் கொல்கத்தா அணியினரும் இப்படிதான் செயல்பட்டனர் இவ்விஷயத்தில் தோனி வித்தியாசமானவர் டெல்லிக்கு எதிராக குறைந்த பந்தில் அதிக தேவை என்ற நிலையில் பொறுப்பாக செயல்பட்டு அசத்தினார் தோனி ஸோ விவர்ஸ் இன்னிக்கு பிளாஷ் டுடே எபிசோடோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க பார்த்த நியூஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி நாலாயிர எட்டு மணிக்கு இன்னொரு எபிசோட் ஆஃப் பிளாஷ் டூ உங்களை நான் மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் மீ திபிகாஷி சைனிங் ஆஃப் டே கே ரன் பா பாய்